சார், படி ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா சார், மழை தண்ணில முழுகி போச்சு. இத்தனை நாள் ஸ்டார்ட் ஆகல, இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. கிளம்புனோ, மறுபடியும் மக்கார் பண்ணுது. மெக்கானிக்க வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதுதானா சார்? வரேன்னு சொன்னவன் வரவே இல்ல சார். கொஞ்சம் வண்டியை தள்ளுறீங்களா? சாரி சார், மத்த நேரம்னா உங்க வண்டியை நான் தள்ளிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரேன் சார். சார் சார், என்ன? ஒரு நிமிஷம், இந்த வண்டியாவது பாத்துக்கிறீங்களா? நான் மெக்கானிக் செட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதை வேணா பண்றேன், ஆனா இந்த சாவியை நீங்களே எடுத்து போங்க. அப்படி பண்ணா நீங்க நமக்கு என்னன்னு போயிருவீங்க சார். இந்த சாவியை வச்சுக்கோங்க, நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். நான் இந்த வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டேனா என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க சார், எனக்கு தெரியும். அது எப்படி சொல்றீங்க? நீங்க நல்லவர்னு உங்க முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு சார். ஆமா சார், வச்சுக்கங்க சாவிய, புடிங்க, பத்தே நிமிஷத்துல வந்துடும் சார், வரேன். சரி. போகும்போது ஒருத்தன் சொன்ன, அவன் மாட்டிக்கிட்டான். எங்க இருக்கான்? நம்ம வீட்டுக்கு எதிரில மரத்துக்கிட்ட நிக்கிறான். சுபத்ரா எங்க இருக்கா? அவளை நான் தான் மாடி மேல போயிட்டு துணிய காய போட அனுப்பி வச்சிருக்கேன். அவன் இவளை பாக்குறத வீடியோல பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, ஏங்க, அவனை புடிச்ச நாலு சாத்து சாத்திரத்தை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவனை போய் புடிச்சிட்டு வாங்க. சொல்லிட்டல்ல, இப்ப பாரு, கூட்டிட்டு வரேன். போங்க. சார், என்ன சார், என்ன அங்க நிக்கிறீங்க? இது என் வீடு தான் சார். நீங்க சைட் அடிக்கிறது என் மச்சினுச்சு தான். சாரி சார். ஹலோ, நீங்க போனா உங்க வீட்டுக்கு போலீஸ் வரும். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, கீ உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா சார். வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சார், சாரி மேடம், சாரிங்க, நான் வரேன். தம்பி, கொஞ்சம் உள்ள வாங்க, பேசணும். உங்க பேர் என்ன? குமார், சந்தோஷ்குமார். நல்ல பேரு. எஸ் பார் எஸ், அதான் அட்ராக்ட் ஆயிருக்காரு. சும்மா இருங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு, அவ ஆபீஸ் போகும்போது டெய்லி அவ பின்னாடியே போறீங்களா? பாக்குறவங்க அவளை பத்தி என்ன நினைப்பாங்க? அது வந்து மேடம், நான் ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா? ஆமா சார். நீங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நானும் எங்க அண்ணன் ரெண்டு பேரும் தான் சார்.
ஓஹோ, பிரச்சனை இல்லாத குடும்பம் தான். எடுத்துக்கோங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நான் ஏதோ டைம் பாஸுக்காக உங்க சுபத்ராவை பார்க்கல. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசத்துல இருக்கீங்களா? ஆமா மேடம். எங்க சுபத்ராவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? இவளுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன சுபத்ரா? ஆமாக்கா. அதுக்காக உடனே எப்படி போலீஸ் ஆபீசர் ஆக முடியும்? என்ன சார்? எனங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். உங்க ஆசைகளை நாங்க வேண்டான்னு சொல்லல. உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க, நாங்க பேசுறோம். அதுக்குள்ள நீங்க போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. இவ சந்தோஷப்படுவா. போதுமாடி. அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ஜூஸ் சாப்பிடுங்க. பரவாயில்ல மேடம். அண்ணனை என்னை கூட்டிட்டு வரட்டும்? சண்டே கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். வர சார். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். வரங்க. நீ போய் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகு. சரிக்கா. அட 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 சுலோச்சனா, உனக்கு என்ன மூளை? ஏன் இவனை பத்தி என்கிட்ட என்னன்ன சொல்லிருக்க? என் தங்கச்சி பின்னாடி யாரோ ஒருத்தன் டெய்லி காலையில ஒரு மணி நேரம் ஃபாலோ பண்றா. அப்பப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட வந்து நிக்கிறான். அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன்னு நினைச்சேன். பார்த்தா அவனையே போலீஸ் ஆபீசர் ஆகி வர சொல்ற. அவனுக்கு சுபத்ராவை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இனி அவன் செத்தா. நேத்து நான் உங்களுக்கு ஒரு போன் நம்பர் கொடுத்தேன்ல? ஆமா. அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்களா? இன்னும் இல்ல. யார் நம்பர் அது? இந்த ஏரியா ஏசிபியோட நம்பர். கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிருக்கேன். அவருக்கு போன் பண்ணி என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை இவங்க வரும்போது வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன போய் வேணாலும் சொல்லுங்க. முதல்ல போன பண்ணுங்க. இதோ பண்றேன். டிஸ்ப்ளேல ஏன் நம்பர் வருது? அப்படினா எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் மொபைலை மறந்து வச்சிட்டு போயிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னீங்களே, என்ன ஜாப் சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வரங்க. சுலோச்சனா, யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சுள்ளிழுக்குப்பட்டு. சார் ஜஸ்ட் மினிட் சார். யாரு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ஏரியா பேர் திலக் நகர் தானே? இதை கேட்கறதுக்காக வேலை மெனக்கெட்டு உள்ள வந்து பெல் அடிச்சியா? ஆமா சார். போயா? ஹலோ சார். ஆக்சுவலி அந்த கம்பெனி நமக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 70 lakhs சார். 16,33,000 ரூபாய் நமக்கு செக் பேமெண்ட்டாகவே வந்துருச்சு. பாக்கி 67,000 ரூபாய் கேட்கறதுக்குள்ள கம்பெனியை மூடிட்டு போயிட்டா சார். நான் எப்படி சார் அவ்வளோ பெரிய பேமெண்ட்டை பேர் பண்ண முடியும்? எங்க அக்கா என்னை கொன்னே போட்டுருவாங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்னையா? திலக் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் தானே சார். என்னடா உங்களுக்கு ப்ராப்ளம்? பரதேசி அட்ரஸ் போய் வேற எங்கயாவது கேட்க வேண்டியதானே? பெல் அடிச்சு கேக்குற இடியட். சாரி சார். ஹலோ ஹலோ. ஓ ஷிட். பிரபு, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வா. அக்கா எனக்கு வேண்டாங்க. உதப்பேன், சாப்பிட வா. என்னடா? திலக் நகர் செகண்ட் சிட்டி தானே சார். டேய், நீ என்ன லூசாடா? திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உன்னால எனக்கு 67,000 ரூபாய் நஷ்டம். போடா சார். போடா சார். சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் விடுங்கன்னு சொல்றேன். என்னடா
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இது திலக் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் தானே? டேய் கடுப்பேத்ததரா, வெளியே போடா. சார் நீங்க வந்து பதில் சொல்ற வரைக்கும் இங்கதான் நிப்பேன் சார். சன்னியம் புடிச்ச இல்ல டாக்டர், அப்படி யாரும் என்ன தேடி வரல. நான் செக் பண்ண சொல்றேன். நம்பர் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்கல்ல, நான் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுக்கிறேன். Thank you. சரிதா சரிதா அக்கா, டேபிள்ல டிஃபன் எடுத்து வச்சிட்டியா? ஆ வச்சிட்டேங்கா. மூணு பேருக்கு ரெடி பண்ணு. ம், சரிக்கா. யார் அந்த மூணாவது ஆளுன்னு கேட்க மாட்டியா? என்ன மூணாவது ஆளு? யார் கூட காலையில இருந்து போன்ல போராடிட்டு இருக்க? புதுசா வந்த மேனேஜருக்கு என்ன பிடிக்கல. என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். என்ன பிளான்? கம்பெனிக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல 67,000 ரூபாய் பேமெண்ட்டை ஒரு கிளையண்ட் தரமா ஏமாத்திட்டான். அதை நான் தான் கட்டணும்னு சொல்றாரு. ஜிஎம் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. சொல்லி பாரு, சரி வரலன்னா நான் பேசுறேன். சரியா? ம், சரி. நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 9868-09435. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவனை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிக்கா. திலக் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் தானே? ஆமா. நம்பர் 107? இந்த வீடு தான். இங்க மணிமேகலைங்கிறது யாரு? நான் தான். நீங்க தான் ராஜசேகரா? ஆமா. ஆல் வந்தாச்சு. போனை கட் பண்ணிடு. சரிங்க. உள்ள வாங்க. வாங்க. டிஃபன் சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாம். அப்போ மேல ஒரு ஹால் இருக்கு, அங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். வாட சாப்பிடலாம். அட்ரஸ் கேட்டா சொல்ல மாட்டாரு தோர. யாருக்காம? டாக்டர் ராஜேந்திரநாத் அனுப்பியிருக்காரு. யாரு டாக்டர் ராஜேந்திரநாத்? சைக்கியாட்ரிஸ்ட். அப்படினா இவன் யாரு? மெண்டலி ஹேண்டிகேப் பர்சன். அப்படினா என்னக்கா? மெண்டல்னு அர்த்தம். கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. என்னாச்சுமா? என்ன சொல்லுவாங்க? உங்க தங்கச்சி பையன் பண்ண அக்கிரமம் தான் இதுன்னு சொல்ல முடியுமா? சுலோ, டாக்டர் கேக்கும் போது கூட கை விரல் கேட்ல மாட்டிச்சுன்னு தான் சொன்ன. புரியுதுக்கா. அவன் என்ன பண்ணானு தெரியுமா? என்ன பண்ணா? இவங்க கை விரல கடிச்சு துப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. நிஜமாவாக்கா? ஆமாண்டா, திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி வா பெரியமான்னு சொன்னான். நான் போனேன். ராத்திரி வரைக்கும் நல்லா தான் இருந்தான். ஹால்ல பெட்ஷீட் போட்டு படுத்திருந்தான். திடீர்னு யாரோ ஆவேசமா டான்ஸ் ஆடுறாங்களேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அங்க இவன் ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்கான். ராத்திரி இல்லையா? ஆமா, 2 மணி இருக்கும். நடுராத்திரில ஆடுறான். எந்திரிச்சு 2 விட வேண்டியதானே? நீ வேற என்னப்பா பண்றேன்னு கேட்டேன். அதுக்கே அப்படி பண்ணிட்டான். ராஜா.
ராஜா என்னப்பா பண்ற? பூனை பூஜை பண்ண போறேன் பெரியம்மா. பூமி பூஜை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா பூனை பூஜை? பூனையை வச்சு என்னடா பூஜை பண்ண போற? பூனையை வச்சு பண்ண போற பூஜை இல்ல பெரியம்மா, இது பூனை ரத்தத்தை வச்சு பண்ண போற பூஜை. என்னடா சொல்ற? ஆமா பெரியம்மா, ராத்திரி 12 மணிக்கு பூனைய கொன்னுட்டேன். அதோட ரத்தத்தை இந்த சூட்டோட நாம் பண்ண போற அர்த்தஜாம பூஜையில நம்ம செத்து போன தாத்தா அவரும் கலந்துக்க போறாரு. தாத்தா வா, தாத்தா வா, வந்துட்டியா வந்துட்டியா, வா தாத்தா வா, தாத்தா இங்க வந்து உக்காரு. என்னப்பா என்னமோ பேசுற? நீ சுமாரு பெரியம்மா, இங்க பாரு தாத்தா. தாத்தா வா, தாத்தா பூஜைய ஆரம்பிச்சிருவோம். வா தாத்தா பூஜைய ஆரம்பிக்கலாம். ஐயோ என்ன இவன் இப்படி எல்லாம் பண்றானே. ஏய் இப்போ ராஜசேகர் மாமா எங்க இருக்காரு? அவன் உண்மையிலேயே மெண்டலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? ஆமா, அவ பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலர். அவ கவுன்சிலிங் கொடுத்து ஒரு கேரக்டர் திருந்தலன்னா அவங்க கண்டிப்பா மனநோயாளி தானே. பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே ஒத்துப்பாங்க அவளோட ரிப்போர்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு கரெக்டான ரிப்போர்ட் வந்தாதான் நீங்க நம்புவீங்கன்னு நான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். நான் என்ன ஸ்லோ நம்பறது? சொத்து உங்க ஃபேமிலி தானே. என்ன ஸ்லோ, ஏன் இப்படி டென்ஷன் ஆவற? இல்லக்கா, உங்க 6 பேருக்கு சேர வேண்டிய சொத்துக்கு அவன்தானே பொறுப்பு. 6 பேர்ல இப்ப நாங்க இருக்கிறது 2 பேர் தானே. ஆனாலும் பாகம் 6 தானே பிரியணும். அங்கங்க வாரிசுங்க இருக்காங்கல்ல? இருக்கு. யார் இல்லன்னு சொன்னா? அந்த பாகத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்புல இருக்கிறது அந்த ராஜசேகர் பையன் தானே. ஆமா, அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவன் கரெக்டா பதில் சொல்ற கண்டிஷன்ல இருக்கணும் இல்ல? ஆமா இருக்கணும். நாளைக்கே நாம என்னப்பா பாக பிரிவினை பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொல்லும் போது அவங்க டாக்டர் வந்து ஹி இஸ் மென்டலி ஹேண்டிகேப்டுன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவன் மனநிலை சரியாகிற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் அவன் மனநோயாளியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அவன அனுப்பி வச்சிருக்கேன். என்ன இப்ப மனநோயாளியா நடிக்கிறான்னு சொல்றியா? ஆமா நடிக்கிறான், 100% எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு அப்பாவிய வீணா சங்கடப்படுத்துற. அங்க அவனுக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்றதுதான் வைத்தியம், சூடு வைக்கிற நாட்டு வைத்தியம்லாம் இல்ல. தெரியாம கேக்குறேன், எதை வச்சு அவன் நடிக்கிறாங்கற? அக்கா விஷயத்துல இருந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்ன சொல்லு. மனநோயாளியா இருக்கிற யாருமே இது பூனை பூஜை, நான் பூனை ரத்தம் குடிச்சிருக்கேன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பயமுறுத்த மாட்டாங்க. ஒத்துக்கறீங்களா? ஆ பாஸ், அவன் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்துதான் அவனும் அந்த டிராமாவை ஆடி இருக்கணும். ஆ பாஸ். என்னக்கா? எனக்கு என்னமோ ஸ்லோ சொன்னதான் கரெக்ட்னு படுது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஸ்லோ, நீ இப்படி விழாவாரியா பிரிச்சு கேக்கும்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? அன்னைக்கு அவன் என் விரல கடிச்சப்போ நான் ஆன்னு கத்துனல்ல? ஆமா. அப்ப அவன் கையை என் குரல் வளையல வச்சு கொலை பண்ற மாதிரிதான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சதுனால அக்கா தப்பிச்சாங்க.
சின்ன அக்கா சாஃப்ட் அதிர்ச்சியில கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ இவன் தான் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கறியா? ஆமாக்கா, இப்ப உதாரணமா நம்ம வீட்டு மாடி மேல நான் துணி காய போட போறேன்னு நினைச்சுக்கோங்க. சரி, ராத்திரி தனியா போய் மொட்டை மாடியில இருக்கிற துணியை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு மூச்சு காத்து கழுத்துல படுது. யாரா இருக்கும்னு டென்ஷன் ஆகி திரும்புவோமா இல்லையா? ஆமா. அப்போ பேய் மாஸ்கோட ஒருத்தன் ஆன்னு ஒரே கத்து கத்துனா என்ன ஆகும்? ஹார்ட் டப்புன்னு நின்னு போகும். கால் தடு மாதிரி கீழே விழுந்துருவோமா இல்லையா? போசு, அக்கா தங்கச்சி அப்படிதான் செத்துருக்கா. என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டான். அடுத்தது யாருன்னு தெரியலையே. என் கணக்குப்படி அடுத்தது இவர்தான். என்னக்கா சொல்ற? என்ன என்ன பண்ணுவாங்கற தெரியல. பெத்த அம்மாவையே போட்டு தள்ளவனுக்கு மாமா மேல என்ன இருக்க போகுது? அந்த பையன் வந்தானா? வந்திருக்கான். ஃபைல பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன தோணுது? ஒரு சின்ன மென்டல் டிஸ்டர்பன்ஸ் உள்ள பையன். ஆனா அதனால எந்த பிரச்சனையும் பெருசா வராதுன்னு தோணுது. அவனை கொஞ்சம் கீனா செக் பண்ண. அதுக்கு தான் ஃபேமிலி டாக்டர் பாலாஜி கிட்ட சொல்லி அவனை உன்கிட்ட அனுப்பி வைக்க சொன்னேன். அவன் யாரு? அவன் பிரச்சனை என்ன? உனக்கும் அவனுக்கும் என்ன லிங்க்? இதெல்லாம் சொல்லிட்டா நான் மேற்கொண்டு என்ன பண்ணனும் சொல்றேன். அவன் என் வீட்டுக்காரோட தங்கச்சி பையன். சரி. அவங்க குடும்ப சொத்துல இருந்த 6 பேருக்கு, அதாவது எங்க வீட்டுக்காரோட கூட பிறந்த 6 பேருக்கு அவங்க நிலத்தை பாகம் பிரிக்கணும். சரி. ஆளுக்கு 68 சென்ட், ஒவ்வொரு பாகமும் 8 கோடி வேல்யூ. அது சரி. மாமனாருக்கு கடைசி பொண்ணு, அதாவது அந்த ராஜசேகரோட அம்மா மேல அன்பு அதிகம். அதனால சொத்து மொத்தத்தையும் பாகம் பிரிச்சு கொடுக்கற பொறுப்பை பொண்ணு கிட்ட கொடுத்துட்டாரா? ஆமா, அந்த அம்மா கிட்ட தான் பவர் ஆஃப் அட்டானி இருந்தது. ஓகே. சொத்த பங்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஓஹோ. இந்த பையன் தான் அடுத்த பொறுப்புன்னு வந்துருச்சு. அது எப்படி? பவர் ஆஃப் அட்டானில எனக்கு அப்புறம் என் பையனுக்கு தானே எழுதிருக்காங்களா? இல்ல, அந்த பையன் தனியா தாத்தா கிட்ட போய் தான் பேருக்கு ஒரு வில் எழுதி வாங்கிட்டான். நல்லா இருக்கு கதை. இவன் மேல இருக்கிற பாசத்துல அந்த அம்மா மேல இருந்த பவர் ஆஃப் அட்டானிய கேன்சல் பண்ணி இவன் பேருக்கு வில் எழுதி கொடுத்துட்டாரா? ஆமா. ஏன்னா பெரிய பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பையன்தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது அது இதுன்னு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால தாத்தா இவன் பேருக்கு வில் எழுதி கொடுத்துட்டாரு. ஆமா. சரி, இப்ப அதனால வந்த பிரச்சனை என்ன? மாமனார் செத்த பிறகு சொத்துக்களை பங்கு போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது இந்த பையன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணா. என்ன பண்ணா? இது எனக்கு மட்டுமே சேர வேண்டிய சொத்து, நான் இதை யாருக்கும் பங்கு தரமாட்டேன்னு சொன்னா. அது எப்படி முடியும்? அதுக்கு அவங்க அம்மா தன் பிள்ளைகிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காங்க. மறுநாள் மாடி மேல துணி காய வைக்க போகும்போது அந்த அம்மா கால் தடுக்கி கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. அப்படியா? இவன் தான் அவங்க அம்மாவை கொன்னுட்டானோன்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கூடவா பண்ணுவாங்க? அதுவும் சொந்த அம்மாவ? தெரியல. அதுல இருந்து இவன் பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? தாத்தாவோட ஆத்மா எங்கிட்ட இருக்குன்னு சொல்றான். தான் கிட்ட இருக்கிற சொத்தை யாரும் கேட்க கூடாதுன்னு அப்படி கதவிட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் தான் மென்டலி டிஸ்டர்ப்டுன்னு அவன் சர்டிபிகேட் வாங்கிட்டான். ஆனா அவன் மென்டல் இல்ல. இல்ல, நடிக்கிறான். இனிமே டோன்ட் வரி, அவன் பைத்தியமா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு மத்தத பேசிக்கலாம். சேஃபர் சைடுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து வை. அவன் மென்டலா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். பாய். ஓகே. சரிதா அக்கா, மேல வா. சரிக்கா. அக்கா. என்னடா? ஏடிஎம் கார்டு கொடுக்க. கார்டு தரேன். நீ வரும்போது ரெண்டு வேலை பண்ணணும். என்ன வேலை? சொல்றேன். முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு ஸ்டாம்ப் பேட் எடுத்துட்டு ஹாலுக்கு வா. அப்படியே ஒரு சிரஞ்சு எடுத்துட்டு வா. சிரஞ்சியா? எதுக்கு அதெல்லாம்? ரெடி பண்ணிட்டு வா, சொல்றேன். சரிக்கா. அக்கா. ஆ.
என்ன பண்ற? சும்மா செவரு ஜில்லுன்னு இருந்தது, அதான் சும்மா உமா கொடுத்துட்டு இருந்தேன். இங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்டேன். நான் கீழே நிக்கலாம் தான் பார்த்தேன், மேடம் தான் என்ன மேல நிக்க சொன்னாங்க. மேடம் உன்ன நிக்க சொன்னது அந்த ஆள்ல இங்க இல்ல, போங்க. என்னமோ ரொம்ப பண்றாங்கப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. ஒரு நிமிஷம் இரு. இந்த மொபைல் எங்கேயாவது மறைச்சு வச்சுடு, அவன் செய்யறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிடும். சரிக்கா. போய் குளிச்சு ரெடி ஆயிடு, போகும்போதே அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு போ. ஓகேக்கா. ராஜசேகர். என் பேரு சரிதா. பேரு நல்லா இல்ல. நிஜமாவா? ஆமா. எனக்கு எந்த பேர் இருந்தா நல்லா இருக்கும்? லூசுன்னு இருந்தா நல்லா இருக்கும். நீ ரொம்ப அழகா இருக்க. வெல்கம். என்ன மறக்கிற? ஒண்ணும் இல்ல. ரெடியாடா? ஆயிடுச்சுக்கா. ஓகே, பிளட் மட்டும் எடுக்கணும். ராஜசேகர், ஆர் யூ ஓகே? ஓகே. ரத்தத்தை பார்த்தவங்க யாருமே பொழைக்கல, எல்லாரும் அல்பாயுசுல போயிருக்காங்க. சும்மா இருங்க ராஜசேகர், உங்க நல்லதுக்காக தான் ரத்தம் எடுக்கிறோம். நீங்க டாக்டரா? அதுக்கும் மேல. வாங்க கப்பலாம். அரை மணி நேரம் இருங்க, ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டுல யாருமே இல்லையா? வேலைக்காரி இருக்கா? ஏதாவது வேணும்னா கேளுங்க. வாடா. சுபத்ரா அக்கா, மாமா கூட போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. அத்தைக்கு ஏதாவது தேவைப்பட்டா செஞ்சு கொடுமா. சரிங்க மாமா. என்ன பண்றாங்க? சின்ன பெட்ரூம்ல தூங்குறாங்க. ஓகே, எழுந்தா சொல்லிரு. சரிங்க மாமா, நாங்க வரோம். வாசலோ, நம்ம கிளம்பலாம். ஹாய். யாரு? நான் தான் சந்தோஷ்குமார். ஹாய்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எம்மல கோவமா? அதெல்லாம் இல்ல. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க பெரியம்மா பெரியப்பா ரெண்டு பேரும் எங்க அண்ணனோட உன்னை பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. உங்களை பாக்குறதுக்காக தான் வீட்ல இருந்து நேரடியாக கிளம்பி வந்தேன். வர்ற வழியில உங்க அக்காவும் மாமாவும் பைக்ல போறத பார்த்தேன். அப்படியா? என்கிட்ட போன்ல பேசுறது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. சண்டைக்கு அப்புறம் அபிஷியலாவே பேசிக்கலாம். அப்போ ஓகே தானே? சரி, நான் போன் வச்சிட்டுமா? பாய் பாய். ஐயோ, ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஐயோ, இவ செத்துட்டாளே. இவ ஏன் என்ன கொல்ல வந்தான்னு தெரியலையே. இவளை பத்தி சொன்னா சுலோச்சனா நம்ம கிட்டதான் சண்டை போடுவா. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? யாரோ வர்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி போய் சொல்லுவோம். எங்க போயிட்டா இவ? சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் வேற கதவை சாத்துறானே. சமாளிக்கிறதுக்கு சக்தி கொடு ஆண்டவா. ஹாய் ஹாய்.
என்ன பண்ற? உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா, ரசிக்கிறியா? ஆமா. நீ என்ன ரசிச்சல? நான் எங்க ரசிச்சேன்? நீ அழகா இருக்கன்னு சொல்லல. அதுக்கு அதுக்கு பேர் என்ன? என்ன ரசிக்கிறதுனா அதுதான். ஓஹோ, இப்ப எதுக்கு கதவை சாத்திருக்க? நம்மள ரசிக்கிறவங்க கிட்டதான் நாம நம்ம ரசனைய சொல்லணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யாருப்பா அந்த பெரிய மனுஷன்? பழமொழிய கேட்டு ரசிக்கணும், மூலத்தை எல்லாம் ஆராயக்கூடாது. புரியுதா? புரிஞ்சுது. அப்புறம் நான் போய் சமைக்கட்டுமா? சமைச்சு என்ன பண்ண போற? சாப்பாடு போடணும்ல. ஏன் சாப்பாடு போடணும்? சாப்பாடு போடுறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, தெரியுமா? சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவ? சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு என்ன பண்ணுவ? என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன பண்ணுவ? என் புருஷனோட சந்தோஷமா இருப்பேன். இப்ப அதே மாதிரி இருக்கலாம்னு நினைச்சா என்ன தப்பு? என்னது? கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி மாதிரி நாம ஒரே ரூம்ல இருக்கோம். கதவு சாத்தி இருக்கு, ஃபேன் ஓடுது, வெதர் அருமையா இருக்கு. நாம ரெண்டு பேரும் அந்த மாதிரியான ஒரு சுகத்தை ஏன் அனுபவிக்க கூடாது? இந்த டிரெஸ் கழட்ட. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோம். இவன் ஒரு மென்டல், எப்படி தப்பிக்கிறது? இப்படி எல்லாம் கேப்பேன்னு பயந்துட்டியா? நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ அப்பா, நான் ஆடி போயிட்டேன் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, அக்கா வந்துட்டாங்க. நீ மேல போ, போ. ஐயோ, சீக்கிரம் போ, போன்னு சொல்றல. போறேன், போறேன், சீக்கிரம் போ. ஓகே. யாரு? மிஸ்டர் ராஜசேகர் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? அவரை கூப்பிடுங்க. இருங்க. என்னங்க? 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 உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன தேடி? ஆமா, ராஜசேகர் தான் கேட்டாரு. என்ன தேடி யாரோ வந்தாங்க? என்ன சார், கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு யார் வேணும்? எஸ் ராஜசேகர், நம்பர் 5, 3வது தெரு, சுப்ராய நகர். இது உங்க வீட்டு அட்ரஸ் தானே? ஆமா. உங்க அப்பா பேரு சாரங்கபாணி, கரெக்டா? ஆமா. நீங்க வாங்கின கிரெடிட் கார்டுக்கு பணம் கேட்டு வந்தா எப்ப பார்த்தாலும் நான் வாங்கல நான் வாங்கலன்னு சொல்றீங்களாமே. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஆளை வச்சு உங்க வீட்டுல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. வர ஹலோ. என்னது? என்ன எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்? உங்க ஆளுங்களை விட்டு நான் வாங்காத கிரெடிட் கார்டை வாங்கினதாவும் அதுக்கு பணம் கட்ட சொல்லியும் டார்ச்சர் பண்ண வைக்கிறீங்களே. ராஜசேகர், நீ கிரெடிட் கார்டை வாங்கிட்டு மறந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அட்ரஸ்ல நீங்க தான் கார்டு வாங்கினீங்கன்னு நான் சொல்றேன். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் பைத்தியக்காரன்னு ஏன் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு பாக்குறீங்க? இல்ல, நமக்குள்ள எதுக்கு சண்டை? நீ போய் போன் அவங்க கிட்ட கொடு, அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். நான் கொடுக்கறேன். ஹலோ, ஹலோ. என்னாச்சு? அவன் இல்லையே, காணுமே. வந்தா போன் பண்ண சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஆ,
கிரெடிட் கார்டு விஷயமா பேசினது ஏன் ஆள் தான், ஆனா அவன் பைக்ல பறந்துட்டான். அவன் எனக்கு இப்ப போன் பண்ணி நீங்க பேசுங்கன்னு சொன்னா. எதிரிலதான் குழம்பி போய் நிக்கிறான். அப்படியா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே, பை. என்ன ராஜசேகர், ஏன் இங்க நிக்கிறீங்க? யாரோ ஒருத்தன் வந்தா என்ன வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டுங்கன்னு கேட்டான். நான் எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க கிட்ட கூடுன்னு சொன்னாங்க. வெளியே வந்து பார்த்தா ஆளை காணோம். யார் அவன், எப்படி இருந்தான்? உண்மையிலேயே நீங்க அவனை பாத்தீங்களா? நான் மட்டும் இல்ல மேடம், உங்க சரிதா கூட பாத்துச்ச. நான் என்னத்த பார்த்தேன்? யாரோ இவரை தேடி வந்தாங்களாமே. யார் வந்தா? நீங்க தானங்க என்ன யாரோ ஒருத்தர் தேடிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே. ஐயோ, கனவு கண்டீங்களா? நான் ஊற வச்ச அரிசி கிரைண்டர்ல போட்டு வரேன், நான் யார பார்த்தேன்? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியால் யாரும் வரவே இல்லையா? வரலையே. உள்ள வாங்க ராஜசேகர், உங்களுக்கு என்ன மாதிரி வைத்தியம் பண்ணணும்னு நான் சொல்றேன். வாங்க. சுபத்ரா, சொல்லுமா. நான் பார்த்து தூங்கிட்டு இருந்தேங்க, திடீர்னு ஐயோ சுபத்ரான்னு அழுகிற சத்தம் கேட்டுச்சுங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் வெளியே ஓடினேங்க. அப்போ ஒருத்த முகமூடி போட்டுக்கிட்டு சுபத்ராவை மிரட்டிக்கிட்டு இருந்தான், கையில கத்தி வச்சிருந்தான். அவ என்ன பாஷையில பேசுனா? தமிழ்ல தாங்க பேசுனா. இந்த ரூமுக்கு எப்படி வந்தீங்க? எங்க ரெண்டு பேரையும் கத்திய காட்டி போ போன்னு மிரட்டிக்கிட்டு இந்த ரூம்குள்ள தள்ளினா. நாங்க இந்த ரூம்குள்ள வந்த உடனே அவன் என்ன கத்தியாலேயே ஓங்கி என் தலையில அடிச்சிட்டான். அப்ப நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ என் தம்பிதான் என் முகத்துல தண்ணிய தெளிச்சான். போஸ், நடந்தது என்னன்னு சொல்லுங்க. நான் ஆபீஸ் போறதுக்காக பொறுத்து போயிட்டு இருந்தேன். போற வழியில ஒரு பையில எடுக்க மறந்துட்டோன்னு ஞாபகம் வந்துருச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்தோம் சார். வந்து பார்த்தா அக்கா மயங்கி கிடக்குறா, சுபத்ரா இப்படி கிடக்குறா சார். இவருக்கு சுபத்ரா எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, மக மாதிரி பாத்துக்குவாரு. என்ன காய்கறி கடையில இறக்கி விட்டுட்டு ஆபீஸ் போனாரு. நான் திரும்பி வந்து பார்த்தப்போ இவர் சுமத்ரான அலற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தேன், இப்படி ஆயிருக்கு. உங்களுக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா? எங்க குடும்பத்துக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க சார். சொத்து பிரச்சனைகள் நடக்கிற குடும்பம் சார் இது. அக்கா சும்மா இருங்கக்க, நீங்க வேற சொல்லணும் இல்லையா சுலோ? எங்க குடும்பத்துல இது ஆறாவது மரணங்க. எல்லாமே இதே மாதிரி தானா? இது கொலை, மத்ததெல்லாம் இயற்கையா நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுவும் கொலை தான். பண்றதெல்லாம் ஒரே பையன்தான். அக்கா சும்மா இருக்க மாட்டியா? அவனையே இழுக்கிற. அவங்களையே திட்டுறீங்க. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம பேசலாம், சரிங்களா? சரி. அப்பாடா, போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வரல. இது கொலை, மத்ததெல்லாம் இயற்கையா நடந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் கொலைதான். சுபத்ரா. ஹலோ ஏட்டையா, நீங்க எங்க இருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரே ரோடு, நேர வாங்க, வாசல்ல நான் நிப்பேன். ஓகே. செல்வம், ஓகே ஓகே, நான் அனுப்புறேன். வாட்டர் டேங்க் ரோட்ல ஆம்புலன்ஸ் வந்து நிக்குதான், போய் கூட்டிட்டு வரீங்களா? ஓகே சார். Oh, my God.
இவ இஷ்டப்பட்ட மாப்பிளைய இவளுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள எந்த படுபாவியோ இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, அக்கா வந்தவ எப்படி இருந்தா? அது வந்து என்ன சொல்லி இவன சமாளிக்கிறது? அவன் பெரிய சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். உங்களை தான்க்கா கேக்குறேன். புரியுது, எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. என்ன புரியல? நம்ம சின்னவ மகன் ராஜா இருக்கான்ல? ஆமா, அவன மாதிரிதான் இருந்தான். அவன் மணிமேகலை கிட்ட இருக்கானே, அவன் எப்படி இங்க வந்தா? எனக்கு என்ன தெரியும் ஸ்லோ, நீ அவனை விசாரிச்சு பாரு, தெரியும். யார் அந்த ராஜா? அவன் எங்க பையன்டா? அவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அக்கா தான் தப்பா சொல்றாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் தகனம் இதெல்லாம் முடியட்டும். அவனை வர வைக்கிற அப்ப நீங்க விசாரிங்க. அவனுக்கு நான் கேரண்டி. இவ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் கிட்ட பேசுறா? இது தப்பாச்சே. ஓய், காஃபி வேணுமா? வேண்டாம். நான் ஒன்னும் உனக்கு கொண்டு வரல, அக்காவுக்கு கொண்டு போறேன். ஒரு நிமிஷம். ஏன் போய் சொன்ன? என்ன போய் சொன்ன? அந்த ஆள் வெளிய வந்து நிக்கும் போது நீ கதவு திறக்கல? இல்ல, எத்தனை வாட்டி தான் இதே கேட்டிருப்ப? ஐயா, பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. சரி, அங்கே இரு, நான் வரேன். ஆ சரி. என்ன ரிசல்ட் வந்திருக்கு? நான் மென்டல் பேஷண்ட் தானே. எங்க அக்காவுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மென்டல் பேஷண்ட்டுகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம உயிரை வாங்குறாங்க. அதுவும் இந்த வீட்டில் வச்சா கொடுக்குறது கருமம். என்னடா திட்டிட்டு இருக்கியா? இல்ல, கொஞ்சிட்டு இருக்கேன். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆபீஸ் வேலையா வெளியில போறவனை பிடிச்சு இவருடைய கைரேகையும் பிளட் சாம்பிளும் கொடுத்து இந்த வேலையை முடிச்சிட்டு வான்னு சொன்னதுக்கு என்ன திட்டிட்டு இருக்க? அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜசேகர், இவன் என்ன திட்டினான் தானே? ஆமா ஆமா. இவர்கிட்ட கேளு, இருக்கிறதுலயே இவரு தான் தெளிவா இருக்கிறவரு. சும்மா இருடா, ரிப்போர்ட்டை கொடு. வழியில மாமாவை பார்த்த. என்னவா? உன்னை டைவர்ஸ் பண்ண போறாராம். அவருக்கு அவ்வளவு தில்ல இருக்காமா? தப்பு பண்ண சரிதாவை விட்டுட்டு என்னையே உங்க அக்கா தண்டிச்சான்னு கேக்குறாரு. அது அவருக்கு பிடிக்கலையா? அவர்கிட்ட நீ இனிமே பேசாத. அது இல்லக்கா, அந்த டாபிக் வேணான்னு சொன்னல. சார், குட் ஈவினிங் சார். ஆமா சார், மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். என்னால 67,000 கட்ட முடியாது சார். வேற என்ன பண்றதோ எனக்கு தெரியல சார். சரி, தவ ஒரு காபி எடுத்து வர சொல்லு, தலை வலிக்குது. உங்களுக்கு காபி எடுத்துட்டு மேல போனாலே? மேல வரலையே. வந்தா? நான் பேசிதான் அனுப்புனேன். அக்கா, இந்தங்க காபி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க காஃபி எடுத்துட்டு மேல போல. என்னது? எனக்கு காஃபி கொண்டு வரேன்னு மேல வந்தியாமே. காலையில வந்த? காலையில இல்லங்க, ஜஸ்ட்
ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி. இல்ல இல்ல, நான் 10 நிமிஷமா வேர்க்கடலை வறுத்துட்டு இருந்தேன். சரிதா, நீ உள்ள போ. சரிக்கா. மிஸ்டர் ராஜசேகர். மேடம், உங்களை எதுக்காக என்கிட்ட அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க மேடம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதாவது தெரியுமா? தெரியும் மேடம். உங்க மேல இஷ்டமா இருந்த எல்லாரும் இப்ப உங்களை பார்த்து பயப்படுறாங்க, அது தெரியுமா? தெரியும் மேடம். ஏன் பயப்படுறாங்க? தெரியல மேடம். உங்க அம்மா சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்க தாத்தா இறந்தாருல்ல? ஆமா மேடம். அப்பத்துல இருந்து உங்க நடவடிக்கை இங்க வித்தியாசமா இருந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே மேடம். இல்ல ராஜசேகர், அவங்க சொல்றது உண்மைதான். உங்க நடவடிக்கைகள்ல ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? ராத்திரியில நீங்க போட்டுட்டு இருக்கிற துணிமணி எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு உடம்பு முழுக்க எரியுது எரியுதுன்னு குதிச்சிருக்கீங்க. ஐயோ, எரியுது எரியுது. அப்படியா? உங்க அத்தையோட கை விரல கடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணிருக்கீங்க. கேட்ட எனக்கே ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துலதான் உங்க உடம்புல உங்க தாத்தாவோட ஆத்மா இருக்கிறதா நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது தெரியுமா? அப்பப்போ எனக்குள்ள யாரோ வந்து ஏதோ சொல்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் யாருதுன்னு கேட்டாங்க. அது எங்க தாத்தா குரல் மாதிரி இருந்ததுனால நான் அப்படி சொன்னேன். அதனாலதான் என்கிட்ட அனுப்புனாங்க. நான் டபுள் எம்ஏ இன் சைக்காலஜி, என்ஜிஓவா இருக்கேன். மென்டலி அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். நான் கொடுத்த கவுன்சிலிங்ல சாக கிடந்தவங்க கூட உயிர் பழிச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க ஃபேமிலி டாக்டர் பாலாஜி ஆகட்டும், சைக்காட்ரிஸ்ட் ராஜேந்திரநாத் ஆகட்டும் என்கிட்ட உங்களை அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி உங்க அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீங்க மென்டல் மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ராஜேந்திரநாத் கொடுத்த ரிப்போர்ட் படி உங்க மனசுல 5% விகார நோய் இருக்கு. ஆனா என்னோட அசம்ஷன் படி உங்களுக்கு 35% மனச்சிதைவு நோய் இருக்குன்னு முடிவு பண்ண. இப்ப வந்திருக்கிற ரிப்போர்ட் அது கரெக்ட்னு சொல்லுது. சோ யூ ஆர் இன் எ டேஞ்சரஸ் பொசிஷன், அதாவது நடக்காத விஷயங்கள் நடந்ததா தெரியுது, நடக்கிற விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு தோணுது. என்ன பாக்குறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க வித்தியாசமா நடக்கிறதா எல்லாரும் சொல்ற சம்பவங்களுக்கு சயின்டிபிக் ரீசன் கூட இருக்கு. என்ன விஷயங்கள்? உங்க உடம்பு முழுக்க எரியுது எரியுதுன்னு நீங்க சொன்னதுக்கான காரணம் உங்க உடம்புல இருக்கிற அதிகப்படியான பாஸ்பரஸ் சக்தி தான். சக்தியா? ஆமா, எல்லாரோட உடம்புக்கும் பாஸ்பரஸ் ஓரளவுக்கு தேவைதான். இந்த பாஸ்பரஸ் மூல பாகத்தையும் நரம்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க உதவி பண்ணுது. ஆனா இந்த பாஸ்பரஸ் சக்தி உடம்புல அதிகமாச்சுன்னா ஒருவித எரிச்சல் உண்டாகும். இது ஒரு வகையான ஃபோபியா. உடம்புல வெளிக்காத்து பட்டா இதமா இருக்கும், உடம்பு மேல துணி பட்டா எரிச்சல் அதிகமாகும். இதுதான் உங்க பிரச்சனை, புரியுதா? அக்கா, கொஞ்சம் பயம், உங்ககிட்ட பேசணும். இத வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. நாம நம்ம குடும்ப சொத்தை அடிக்கிறதுக்காக மென்டலா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா, இந்த பொம்பளை நம்மள ஒரிஜினலாவே மென்டலுங்குது. உடம்பு எரிஞ்ச மாதிரி நடிச்சதுக்கு சயின்டிபிக்கா ஒரு ரீசன் வேற இருக்கட்டும். ஆனா இந்த வேலைக்காரி விஷயத்துல என்னைய முட்டாளாக்குறாங்கன்னு தெரியலையே. பாக்கலாம். என்னடா சொல்ற? நான் கொஞ்சம் வெளியில போறேன், வழியில எங்க புது மேனேஜரை மீட் பண்ண போறேன். அப்படியே டின்னருக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரட்டுமா? வேணாம். ஏங்கா, அந்த ஆள் நல்ல டைப் தான், கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவ்வளவுதான். டேய், இப்ப மாமா வேற வீட்ல இல்ல, இந்த ராஜசேகர ட்ரீட்மென்ட்ல வச்சிருக்கேன், இப்ப வேண்டாம். ச்சே, என்னடா என்னக்கா நீ,
வருஷத்துக்கு 10 லட்சம் சேலரி தர வேலை காயுது. ஒரு சின்ன பிரச்சனையால வேலை போற கண்டிஷன் இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசினா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்னு நானே ஃபீல் பண்ணி அந்த ஆள கூப்பிட்டுருக்கேன். நீ என்னடானா அந்த மென்டலுக்காக அதை தூக்கி ஓரமா வைக்கிற? ஏன்னா அந்த அளவுக்கு அவன் முக்கியமா? ஆமா. என்னை விட அவன் முக்கியமா? ஆமா. என்னக்கா பேசுற நீ? ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு போக போறான். அதே விஷயத்த பண்ணிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப நான் தயாரா இல்ல. சோ நீ பண்ண வேண்டிய ஒரு தப்ப பண்றதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கிற அவன் உன்னை விட முக்கியம்தான். புரியுதா? சத்தியமா புரியல. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க மேட்ரு சீரியஸ்னு மட்டும் புரியுது. அவ்வளவு புரிஞ்சா போதும். ஓ மீட்டிங்க நீ வெளியில எங்கேயாச்சும் வச்சுக்கோ. கேரி ஆன். அக்கா ஒரு நிமிஷம். என்ன? ஜெயிலுக்கு போற அளவுக்கு நான் பண்ண வேண்டிய தப்புன்னு சொன்னியே, அப்படி அவன் என்ன தப்பு பண்ண போறான்? ஒரு கொலை பண்ண போறான். அதுக்கான கவுன்சிலிங் தான் நடக்குது. ஹலோ ராஜா. என்னத்த? நம்ம நம்பர்ல இருந்து வரீங்க? இங்க ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. நீ உடனே வரணும். என்னாச்சு? உன் பொண்டாட்டி செத்துட்டா. சுபத்ரா செத்துட்டாடா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னியே, அவ செத்துட்டா. எப்படி? எல்லாம் நேர்ல வா சொல்றேன். நம்ம பிளான் படி அந்த மணிமேகலை உன பக்கா மென்டல்ல சர்டிபிகேட் கொடுப்பாளா? ஆ கொடுப்பாங்க. அத பத்தின ஒரு என்கொயரிக்கு தான் என்ன ஒரு புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வெரி குட். நீ கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு நேரடியா கிளம்பி வா. அப்புறம் என்னத்த? அப்புறம் நீ ஏதோ இழுக்கறீங்க. ஒரு ஏசிபி ஒருத்தன் சுபத்ராவை லவ் பண்ணேன்னு சொல்லி வந்தான்னு சொன்னல்ல? ஆமா. அவன் ஏதாவது குடைஞ்சானா எதுவும் வளரிடாத. ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த சாவித்ரி அம்மா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உன் விஷயத்தெல்லாம் சொல்லிடுச்சு. சுபத்ரா எப்படி செத்துச்ச அத சொல்லுங்க. அத நீ வரும்போது சொல்ற. நீ வாங்குறல்ல? நீ சீக்கிரமா வீட்டுக்கு வர வழிய பாரு. ஓகே. என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஒரு பக்கம் நீதான் அவன் மென்டல் இல்ல நடிக்கிறான்னு சொன்ன, இன்னொரு பக்கம் அவன் ஒரு பக்கா மென்டல்னு சர்டிபிகேட் வாங்க அனுப்பியிருக்க. என்ன இதெல்லாம்? நீயும் அந்த ராஜியும் கூட்டணி சேர்ந்து மொத்த சொத்தையும் கொள்ளையடிக்கிறீங்களா? ஆமா. ஆமாவா? கொள்ளையடிக்கிறீங்களான்னு கேட்டா ஆமா கொள்ளையடிக்கிறோம் தான். அப்படின்னா எங்க குடும்பத்துல எல்லாரையும் தீத்து கட்டினதுக்கு பின்னால நானும் ராஜாவும் தான் இருக்கோம். சுபத்ரா விஷயத்துலதான் தப்பு நடந்துச்சு. மாமா என்ன பண்றாரு? குளிக்கிறாரு. அத்தை என்ன பண்றாங்க? ஒரு ரூம்ல தூங்குறாங்க. சின்னத்தைய மாடியில இருந்து தள்ளி விட்டது நீதான்னு யாருக்காவது டவுட் வந்ததா? இல்ல. அதுக்குதான் அந்த மாதிரி பிளான் போட்டேன். இப்ப அடுத்த பிளான் ரெடி. என்ன பிளான்? நான் மாமாவை கூட்டிக்கிட்டு வெளியில புறப்படுவேன். நீ வீட்டுல தனியா இருப்ப. மெதுவா பெட்ரூம்குள்ள போ. தலகாணி எடுத்து முகத்துல வச்சு ஒரே அழுத்த அழுத்திடு. ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும். அவங்க அடங்கினதுக்கு அப்புறம் தலகாணி எடுத்துட்டு உன் கைப்பட்ட இடத்துல எல்லாம் தொடக்கணும். நீ வெளியே வந்து நின்னுகிட்டு உள்ள கொலகாரம் வந்தான் கொலகாரம் வந்தான்னு கத்தணும். புரியுதா? புரியுது. அதுக்குள்ள நான் வந்துருவேன். ஓகே ஓகே. உங்க எல்லாரையும் தீத்து கட்டிட்டு ராஜாவுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டு மொத்த சொத்தையும் அடிக்கிறது எங்க பிளான். பணத்துக்காக இப்படி எல்லாம் செய்வீங்களாடி?
ஒரு ஷேர் 8 கோடி, 6 ஷேர் 48 கோடி. நீங்க மொத்தமா இருந்தது 13 பேர். 6 பேர் போயாச்சு, இன்னும் இருக்கிறது 7 பேர். பொறுமையா ஒவ்வொருத்தரையா தீர்த்து கட்டிக்கிட்டே போவோம். போதுமா விளக்கம்? நான் கட்டின தாலிக்கு மரியாதை இல்லையா? அதெல்லாம் பழைய காலம். பணம் பத்தும் பேசும். பணம் இருந்தா உன்ன மாதிரி 10 புருஷனை விலைக்கு வாங்க. ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி சீப்பான ஆசையெல்லாம் கிடையாது. ஐயோ, இவ ஆள் சரியில்லைன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனவன்னு தெரியாதே. என்ன பண்றது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த விஷயத்தை பண்ண விட மாட்டேன்டி. இப்பவே ஏசிபிக்கு போன் பண்றேன். எல்லாத்தையும் நீயும் கேட்டுட்டியா? உன்ன மேடம், நான் ஏசிபி சந்தோஷ். சார், நான் சாவித்ரி, சுபத்ராவோட அத்தை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். இங்க 2 பேர் மயங்கி கிடக்குறாங்க. கொஞ்சம் வாங்க சார். உடனே வரேன். ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு இந்த வீட்டை. யார் வேணும்? மணிமேகலை மேடத்தை பார்க்கணும். வர சொன்னாங்களா? இல்லை, நான் அவங்கள அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பார்க்கணும். என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க வர சொல்லுவாங்க. உங்கள் பேர் என்ன? சாவித்ரி. சுலோச்சனாவோட ரிலேஷன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, என்ன சரிதா? யாரோ சாவித்ரின்னு ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. எந்த சாவித்ரி? சுலர்ஷனாவோட ரிலேட்டிவ்னு சொல்ல சொன்னாங்க. உள்ள உட்காரவே, நான் வரேன். சரிக்கா. ஹலோ சந்தோஷ் சார். எஸ் கவுன்சிலர் மேடம். சுலோச்சனா ரிலேஷன் சாவித்ரி அம்மானு ஒருத்தர் என்ன தேடி வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, நீங்க சொல்லி அனுப்பியிருக்கீங்களான்னு கேக்குறதுக்காக போன் பண்ணேன். என்ன காரணமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க மென்டலா இல்லையான்னு செக் பண்ணணுமா? ஆமா மேடம். எதுக்கு இந்த டவுட் வந்தது? சுபத்ராவை கொலை பண்ணவன் இந்த அம்மாவை சும்மா விட்டுட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. இந்த அம்மா கூட இருந்து சுலோச்சனாவையும் அவங்க புருஷனையும் கொலை பண்ணவன் எதுவும் பண்ணாம சும்மா விட்டுட்டு போயிட்டானாமா? போன் பண்ணி என்ன வர சொன்னவங்க இப்படிதான் சொன்னாங்க. நான் குழம்பிட்டேன். கொலை நடக்கும்போது அங்க இருந்தாங்களாமா? பாத்ரூம்ல தான் இருந்தாங்களா? வெளிய வந்து பார்த்தா இறந்து கிடந்தாங்களா? பாத்ரூம்ல இருந்ததனால கொலைகாரனுக்கு இவங்கள தெரியலையாமா? ஆமா மேடம். உங்க டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்கு? குழம்பி போயிருக்கோம். அந்த பையன் ராஜசேகரும் இந்த அம்மாவும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுற மாதிரி தெரியுதா? ஆமா மேடம்.
அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா மெண்டலா நார்மலாங்கிறது தெரியணும். அது நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். தேங்க் யூ மேடம். அந்த பையன் எங்க? ராஜசேகரா? ஆமா. அவன் எங்க இருக்கானே தெரியல, தேடிட்டு இருக்கோம். டெத் நியூஸ் கேட்டதும் இங்க இருந்தவன் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். டெத்துக்கும் வரல, இது வரைக்கும் எங்க இருக்கானும் தெரியல. என்ன ஆனா அவன்? தெரியல மேடம். அவன் வெளியில இருக்கிறது டேஞ்சர். ஏன்னா அவன் மூல மொத்தமும் விகார எண்ணங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருந்தேன், பாத்தீங்கல்ல? பாத்தேன் மேடம். அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வெவ்வேறு இடத்துல செத்து இருக்காங்க. மொத்த ஃபேமிலியும் சொத்துக்காக சண்டை போட்டவங்க தானே. சுலோச்சனா எனக்கு நல்ல பழக்கம். எங்க பழைய வீட்டுக்கிட்ட இருந்தவ தானே, அவளும் பணத்துக்காக ஆசைப்படுறவ தான். ஆமா மேடம், சௌத்ரி அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. எது எப்படி ஆனாலும் அந்த அம்மா மட்டும் உயிர் பொழைச்சது டவுட்டான விஷயம் தான். ஆமா மேடம். ஆறு வாரிசுகள்ல இந்த அம்மா மட்டும்தான் இருக்கா? ஆமா மேடம். வாரிசுகள்ல யார் இருக்கா? ராஜசேகரோட சேர்த்து ஆறு வாரிசுகள் இல்லையா? ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களையும் கூட ராஜசேகர் கொன்னுடுவான். என்ன மேடம் சொல்றீங்க? மன விவகாரம் 35% தாண்டிடுச்சு. 45% தாண்டிடுச்சுன்னா ரோட்ல போற வரவங்களை எல்லாம் கூட கொன்னுடுவான். ஐயோ, அதுக்குள்ள அவனை பிடிக்கணும். ஓகே மேடம். மேடம், என்ன சொல்லுங்க? அவனை மெண்டல்னு கண்டுபிடிச்சது நீங்க தான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம். ஷியோ, சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். ஓகே. என்ன? அந்த அம்மாவுக்கு நம்ம டீ கொடுக்கட்டுமா? வேண்டாம், நார்மல் டீ கொடு. ம், சரி. ஹலோ. ஹலோ, வணக்கம் லாயர் சார். வணக்கம். யாரு? என்னோட பேரு சந்தோஷ்குமார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், வித்யாபுரம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ்ல நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது தெரியுமா? தெரியும், அந்தன கேஸ். ஆமா, அந்த கேஸ் என்ன? அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பேரு ரங்கசாமி, அவருக்கு ரெண்டு வைஃப். ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்லுங்க. போஸோட அப்பாவுக்கு ரெண்டு வைஃபா? ஆமா. ஓ, ரெண்டு வைஃப் பசங்களுக்குள்ள சண்டையா? அதுதான் பிரச்சனையா? இல்ல இல்ல, மூத்த தாரத்துக்காரங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க யாருமே இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைக்கு வரவே இல்ல. பின்ன இப்ப செத்துட்டு இருக்கிற எல்லாருமே ரெண்டாவது பொண்டாட்டியோட வாரிசு தான். அவங்கதான் பணத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு எத்தனை பேர் வாரிசு? ஆறு பேர், நாலு பொண்ணுங்க, ரெண்டு பசங்க. அவங்க பேரு டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? மூத்தவர் பேரு பழனியப்பன், அவங்க வைஃப் பேர் ராஜாமணி. ஓ, அரக்கோணத்துல இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அவங்க வாரிசு யாருமே இல்லையா? ஒரு பையன் ஊட்டியில படிச்சுட்டு இருந்தான், அவனும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அந்த ரங்கசாமியோட ரெண்டாவது தரத்துக்கு பிறந்த முதல் பையனோட ஃபேமிலில இப்ப யாருமே இல்லையா? இல்ல. ரெண்டாவது யாரு? பொண்ணு, அவங்க பேரு விஜயலட்சுமி. வயிற்று வலி தாங்காம தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்கள விட்டுட்டு போயிட்டதா சொல்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அந்த பசங்க ரெண்டு பேரும் அவர் கூட இருக்காங்க. அவர் எங்க இருக்காரு? அது தெரியல சார், அவங்க கேஸுக்கு வரவே இல்ல. மூணாவது ராஜமூர்த்தி, அவருக்கு மூணு பொண்ணு ஒரு பையன். அவர் ஃபேமிலியிலயும் சாவு இருக்கா? ஆமா, ராஜமூர்த்தி இறந்துட்டாரு, அந்த அம்மா மென்டலா இருக்காங்க. ஓ,
வாரிசுங்க? அவங்க மூணு பேரும் பெங்களூர்ல வேலை பாக்குறாங்க. ஓ சரி. அடுத்தது சாவித்ரி. புருஷன் பூனேல இருக்கான், பிள்ளைங்க இல்ல. அஞ்சாவது போஸ். ஆமா, அவர் மனைவி சுலோச்சனா, அவங்களுக்கும் பிள்ளைங்க இல்ல. ஆறாவது ராஜசேகரோட அம்மா. ஆமா, அந்த அம்மாவோட புருஷன் ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓ, அந்த அம்மாவோட பையனே அந்த அம்மா மாடியில இருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணதா சொல்றாங்க. ஆக்சுவலி கேஸோட பிரச்சனை என்ன? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ரங்கசாமி சுயமா சம்பாரிச்சது கிடையாது. பின்ன அவரோட முதல் சம்சாரத்துக்கு அந்த அம்மா வீட்ல இருந்து கொடுத்த சீதனம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓ, அந்த ரங்கசாமி தான் பொண்டாட்டியை ஏமாத்தி அந்த ப்ராப்பர்ட்டிய தான் பேருக்கு எழுதி வாங்கிட்டாரு. அங்க ஆரம்பிச்சிருக்கு சார் பிரச்சனை. அந்த ஃபேமிலியில பிரச்சனை பண்றவங்கன்னு யாருமே இல்ல. யாரோ இருக்காங்க சார், அவங்க தான் அந்த செகண்ட் ஒய்ஃபோட வாரிசோட சேர்ந்து அவங்க குடும்பத்தை அழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான், ஆனா அந்த பிரச்சனை பண்றவங்க ரெண்டாவது தாரத்துக்கு பிறந்த வாரிசுங்க தான். என்ன சொல்றீங்க? ரங்கசாமி கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிய கடைசியா வில் எழுதி வாங்கிக்கிட்ட ராஜசேகர் தான் குடும்பத்தை ஏமாத்தி மொத்த சொத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ராஜசேகர் மேல கதையை திருப்பிட்டு ஏன் சாவித்ரி அம்மா அந்த வேலையை செஞ்சிருக்க கூடாது? என்ன சார் பேச்சையே காணும்? யோசிக்கிறேன், சான்ஸ் இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? அந்த அம்மா ரெண்டு வாட்டி தப்பிச்சிருக்கு, அதை வச்சு தான் சொல்றேன். நான் நல்லா விசாரிச்சுட்டு சொல்றேன். சரி, அந்த ரங்கசாமியோட ஃபர்ஸ்ட் வைஃபோட பேர் என்ன? அவங்க பேர் சாரதா. சாரதா, அவங்களுக்கு யாராவது பசங்க இருக்காங்களா? பசங்க இல்ல, ஆனா ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்க. தம்பிக்கும் அவங்க மேனேஜருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. டெல்லியில ஏதோ கான்ஃபரன்ஸ் அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. சரி வெச்சிடுறேன், பை. அப்படியே சாரதா அம்மா மாதிரியே இருக்காளே. என்ன சாவித்ரி சொல்லுங்க, என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? அது அது வந்து நீங்க. ஹலோ ஹலோ சாவித்ரி அம்மா. மேடம், என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை பார்த்தா அப்படியே எங்க பெரியம்மா சாரதாம்மா தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. வாட், சாரதாம்மாவா? ஆமா. உங்களுக்கு சாரதாம்மான்னு யாராவது ரிலேஷன் இருக்காங்களா? இல்லையே, யார் அவங்க? எங்க அப்பாவோட மூத்த சம்சாரம். ஓஹோ, அப்ப நீங்கெல்லாம் ரெண்டாம் தரத்து பிள்ளைங்களா? ஆமா, ஆனா வெளியில யாருக்கும் நாங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டாவது சம்சாரத்தோட பிள்ளைங்கன்னு தெரியாது. அது சரி, நீங்க சுலோச்சனாவுக்கு யாரு? என் தம்பி பொண்டாட்டி தான் சுலோச்சனா. ஆ, உங்களை டெத்துக்கு வந்தப்ப பார்த்தேன், பழக்கம் இல்ல, அதனால தான் பேசல. டெத் அப்போ நான் பயங்கர டென்ஷன்ல இருந்தல, அதனால உங்களை கவனிக்கல. சரி, அதை விடுங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ரெண்டு விஷயமா பார்க்க வந்தேன். முதல்ல ஒன்னு கேக்குறேன், கேக்கட்டுமா? கேளுங்க. என் தங்கச்சி பையன் ராஜசேகர் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தானாமே? ஆமா, வந்திருந்தாரு. சுபத்ரா செத்த விஷயத்த சுலோச்சனா ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவன் இங்கதான் இருந்தானாமே? ஆமா, இங்கதான் இருந்தாரு. நீங்க நிக்கிற இடத்துல இருந்துதான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. சுபத்ரா எப்படி செத்துச்சு அத சொல்லுங்க. அத நீ வரும்போது சொல்ற. நீ வாங்குறல்ல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வர வழியே பாரு. சார், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன ராஜசேகர்? மேடம், எங்க மாமா பொண்ணு சுபத்ரா இறந்துட்டாளா? ஐயோ, எப்போ? இப்பதான் தகவல் வந்தது. நான் போயிட்டு வந்துடுறேன் மேடம்.
உங்களை செக் பண்றதுக்கு ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட போகணும். அவர் கிளினிக் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதுக்காக தான் எங்களோட இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம். பரவாயில்ல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு வந்துடுறேன் மேடம். எனக்கு உங்க சர்டிபிகேட் தான் முக்கியம். இது வேற வழி இல்லாம போறேன். இட்ஸ் ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். அவன் அங்க டெத்துக்கும் வரல மேடம். கவனிச்சேன், நான் அவன் வந்துட்டு வேற ஏதோ ஒரு வேலையா போயிருக்கானோன்னு நினைச்சேன். அவன் நல்ல பையனா? நல்ல பையனான்னு கேட்டா இல்ல. என் கைய கடிச்சது கூட அவன் தான். சுலோச்சனா சொன்னா, நீங்க தானே அது? ஆமா மேடம். இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? தெரியல. ஆமா, கைக்கு வெர்னோசிலா டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வெர்னோசிலா டெஸ்டா? ஆமா. மனுஷங்க பல்லு கடிப்பட்டா உடனே பாய்சன் ஏறிடும். அந்த மாதிரி பாய்சன் ஏறி இருந்தா உடனே உடம்பு ஊதி போய் குண்டாயி அசிங்கம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பல்லு விழ ஆரம்பிக்கும், மூஞ்சி எல்லாம் முடி வளரும். ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குதான்னு எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது? பிளட் டெஸ்ட் பண்ணனும். பண்ண சொல்லட்டுமா? பண்ண சொல்லிடுங்க மேடம். அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, குடிச்சிருங்க. சரி மேடம். கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருப்பீங்க, பயப்படாதீங்க. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். எனக்கு வியாதி இல்லாம ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை. பணம் வர சமயத்துல படுத்துட்டா கஷ்டம் இல்ல? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆமாக்கா, கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ போய் நம்ம டீயை கொடு. ஓகேக்கா. கேமராவை செட் பண்ணி வச்சுட்டல? அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். நம்ம மருந்த டீ ரூபத்துல கொடுத்துட்டு அந்த மொபைல் கேமராவை எடுத்துட்டு வந்துரு. ஓகேக்கா. இந்தாங்க டீ. தேங்க்ஸ். எஸ் மேடம், சொல்லுங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து பிளட் எடுக்கிறதுக்காக வாய்க்கு வந்த ஒரு டெஸ்ட் பேரை சொல்லி பயமுறுத்தியாச்சு. வெரி குட். பிளட் எடுத்துருவேன், டெஸ்ட்க்கு அனுப்பிடுவேன். வெரி குட். உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன பாயிண்ட்? நல்ல வேலையா எனக்கு கிளையண்டோட ஆக்டிவிட்டீஸ் ரெக்கார்ட் பண்ணி பாக்குற பழக்கம் இருக்கிறதுனால ஒரு க்ளூ கிடைச்சது. என்ன க்ளூ? மூணு பேரை கொன்னது யாருங்கிற க்ளூ. அந்த அம்மாவோட ஒரு வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ரியலி? எஸ். நான் இப்போ நேரடியா வரேன். அந்த அம்மாவை போக விடாம நீங்க பாத்துக்கங்க. சான்ஸ் இல்ல, அது மயக்கத்துல இருக்கு. வாங்க. நீங்க போலீஸ் ஆக வேண்டிய ஆள் மேடம். தேங்க் யூ. சீக்கிரம் வாங்க அக்கா. என்னாச்சுக்கா? பணம் கொட்ட போகுது. சூப்பர். என்ன சாவித்ரி அம்மா, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். என்ன வேலையா இங்க வந்தீங்க? ராஜசேகர பத்தி விசாரிக்க வந்தா சார். அப்புறம் தூங்குறீங்க? அது மேடம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி குடுக்கற மருந்துல மயக்கம் வரும்னு சொன்னாங்க. மேடம் பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சா? மேடம் எடுத்தோம், ஆனா செட் ஆகல. ஏன் மேடம்? உங்க கையில நரம்பு கிடைக்கவே இல்ல. ஐயோ, பரவாயில்ல, நாளைக்கு எடுத்துக்கலாம். சும்மா எதுக்கு மேடம் மறைச்சிக்கிட்டு? உண்மையை சொல்லிரலாம். என்ன உண்மை? நீங்க மெண்டலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு
நான் தான் உங்களை மேடம் கிட்ட அனுப்புனேன். ஆனா உங்க உடம்புல ஏற்கனவே உங்க ராஜசேகர் பல்லு பட்டதுனால பாய்சன் இறங்கிருக்கு, அதனால ரத்தம் கெட்டு போச்சு. ஐயோ, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். உட்காரு. இதே மாதிரி பவ்யமா உண்மையை டக்கு டக்குன்னு சொல்லணும். என்ன உண்மை? சுபத்ரா செத்த விஷயத்த சுலோச்சனா போன் பண்ணி சொல்லும் போது அவன் இங்கேதான் இருந்தானாமே. ராஜசேகர் இங்க இருந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சுலோச்சனா மொபைல்ல இருந்து ராஜசேகருக்கு போன் பண்ணது 9:13. சுலோச்சனா இறந்து போனதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்ன டைம் 9:15. அப்படின்னா சுலக்ஷனா ஃபோன் பண்ணும்போது நீங்க பார்த்துருக்கீங்க, கரெக்டா? நீங்க, சுலக்ஷனா, ராஜசேகர் மூணு பேரும் சேர்ந்து உங்க குடும்பத்து ஆளுங்களை கொன்னு மொத்த சொத்தையும் கொள்ளடிக்கிற பிளானா உங்களோடது? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். பார்ட்னர்ஷிப் ஒத்து வரலன்னு சுலக்ஷனாவை போட்டு தள்ளிட்டீங்களா? ஐயோ, இல்ல சார். ராஜசேகர் எங்க சார்? சத்தியமா சொல்றேன் சார், நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல சார். ஓஹோ, இத நம்ப சொல்றீங்களா? நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் நடந்ததெல்லாம் சொல்லிறேன் சார். சொல்லு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த விஷயத்தை பண்ண விட மாட்டேன். இப்பவே ஏசிபிக்கு போன் பண்றேன். இதுதான் சார் நடந்தது. நான் வேணும்னே எந்த தப்பு பண்ணல சார். ராஜசேகர் எங்க தெரியல. என்ன மேடம், அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. ராஜசேகர் பாய்சன் ஆயிட்டான்னு சொன்னல, அதோட எஃபெக்ட் தான். இவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. முகத்தை மேல தூக்குன மாதிரி வைங்க, ரத்தம் நின்னுடும். மேடம் இறந்துட்டாங்க. மேடம் யாரு ராணி? எதுக்குடா இன்ஜெக்ஷன் போட்ட? ஏய் ஏய், உங்களை செக் பண்றதுக்கு ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட போகணும். அவரோட கிளினிக் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதுக்காக தான் எங்களோட இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம். பரவாயில்ல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு வந்துடுறேன் மேடம். எனக்கு உங்க சர்டிபிகேட் தான் முக்கியம். இது வேற வழி இல்லாம போறேன். இட்ஸ் ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ராஜசேகர். என்ன மேடம்? பொண்ணு அப்படியே நான் போக விட்டுருவேன் நினைக்கிறியா? என்ன
என்ன ராஜசேகர், எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? இந்த பசங்களுக்காக தான். இந்த ரெண்டு பசங்களும் போன மாசம் எனக்கு பீச்ல கிடைச்சாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியல. அக்கா தம்பி ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பீச் தண்ணியில இறங்க போனப்போ நான் எதேச்சிய பார்த்து கூப்பிட்டேன். என்ன பார்த்ததும் பாட்டின்னு சொல்லி ஷாக் ஆகி கதறி அழுதாங்க. பாட்டியா? ஆமா. உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நானும் இவங்களோட பாட்டியும் ஒரே மாதிரி முக அமைப்பு உள்ளவங்களாம். இவங்க பாட்டி தான் இவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன அனுப்புனதா சொல்லி அழுதாங்க. அப்பதான் இவங்க பாட்டிக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் நீங்க செஞ்ச அநியாயம் புரிஞ்சது. புரியல. உங்க தாத்தாவுடைய முதல் சம்சாரம் கால் இல்லாத சாரதம்மா தான் இவங்க பாட்டி. உங்க தாத்தா நன்றி கேட்டுத்தனமா அவங்களோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு உங்க அம்மா மேல இருந்த முகத்துல அவங்களை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வயசு பொண்ணோட வீட்டை விட்டு வெளியில அனுப்பின கதைய இவங்க பாட்டி இந்த பசங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு ப்ராப்பர்ட்டிய வித்தா எத்தனை கோடி வரும்னு நீ கேட்டப்போ உங்க லாயர் இவங்க பாட்டிய வரவழைச்சு சொத்துல உங்களுக்கும் பங்கு வேணுமான்னு கேட்டப்போ இவங்க குடும்பம் உனக்கு போட்டின்னு தோணுச்சு. கரெக்டா? சொத்துக்காக அடிச்சுட்டு சாகுற உன் குடும்ப ஆட்களை பார்த்து பழக்கப்பட்டிருக்கிற நீ சொத்து வேணான்னு சொல்லிட்டு போன இவங்க பாட்டி இவங்க அப்பா அம்மா மூணு பேரையும் நம்பாம பைபாஸ் ரோட்ல அவங்க காரை மடக்கி பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்ட. கரெக்டா? உன் லாயர் கிட்ட இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நல்லவங்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட இந்த பசங்களுக்கு வெளிநாட்டுல ஹாஸ்டல் தான் பழக்கம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க உங்ககிட்ட வராம அப்பா அம்மா போன இடத்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்க போனப்பதான் என் கையில கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி விசாரிச்சேன், உங்க குடும்பம் பத்தி ஆராய்ஞ்சேன். அதுல எனக்கு தெரிஞ்ச சுலோச்சனாவும் இருந்தா. நீ மென்டல்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு பாக்கி உள்ள உன் குடும்ப வாரிசுங்களெல்லாம் அழிச்சிட்டு மொத்த பணத்தோட நீயும் சுலோச்சனாவும் சுபத்ராவோட கள்ள குடும்பம் நடத்தி செட்டில் ஆக போற விஷயம் தெரிஞ்சது. ஆனா எங்க நல்ல நேரம், உங்களுக்குள்ளேயே நீங்க அழிச்சிட்டு செத்தீங்க. என்ன புரியலையா? சாவித்திரிய சாகடிக்க சுபத்ராவை ஏற்பாடு பண்ணா சுலோச்சனா, ஆனா சாவித்திரி சுலோச்சனாவையும் சுபத்ராவையும் கொன்னுட்டா. நீ பல்லால கடிச்ச காய விஷமாகி சாவித்திரிய செத்துட்டா. செஞ்ச பாவ சும்மா விடுதா பாரு, குடும்பத்தோட நாசம் ஆயிடுச்சு. ஒன்னு அழிக்கணும்னு முடிவு பண்ணும், அதனாலதான் இந்த பசங்க கையாலேயே உனக்கு விஷ ஊசி போட வச்சேன். குட் பை. ஹலோ. மேடம். என்னாச்சு லாயர் சார்? அந்த ராஜசேகர் கதை முடிஞ்சுதா? முடிஞ்ச மாதிரி தான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாடியை டிஸ்போஸ் பண்ண நான் ஆள் அனுப்புறேன். அப்புறம் என்ன சொல்லுங்க? ராஜசேகர் ஃபேமிலில பாக்கி உள்ள வாரிசுகள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்னவா? அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க யாருக்குமே வேண்டாமா, சாரதமா குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த பசங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேல ஆசை இல்ல. சோ அந்த ப்ராப்பர்ட்டிய வித்துட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணணும். இவங்கள மாதிரி அனாத பசங்க படிப்புக்கு அது உபயோகப்படும்.
வெரி குட் மேடம், அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப நன்றி லாயர் சார். சுயநலமா அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க ஆசைப்படுறவங்க மத்தியில இந்த மாதிரி மனித நேயத்தை செழிக்க வைக்கிற நல்ல மனசோட இருக்கிற சில பேராலதான் இன்னமும் பூமி சிறப்பா இயங்குது. உங்களை மாதிரி உண்மையான உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த உலகம் இன்னும் சிறப்பா இருக்கும் மேடம்.